கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 6 பேரையும் வரும் 22 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மத்திய சிறையில் இருந்த 6 பேரையும் பலத்த பாதுகாப்புடன் சென்னை அழைத்து வந்த என்ஐஏ அதிகாரிகள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையொட்டி பூவிருந்தவல்லி நீதிமன்ற வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திற்கு வந்த அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி இளவழகன் 6 பேரையும் வரும் 22 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து 6 பேரையும் புதன்கிழமை காலை மீண்டும் கோவை அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனா்.